நடக்கிற நாட்டில் நடக்கிற அநீதிகள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நடக்குது. இதுவும் பெங்களூர் நடந்த ஒரு விஷயம். ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஒரு யூத் கீசிங் நடக்குது, நிறைய பெண்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணிட்டு என்கரேஜ் இந்த வாய்ஸ். ஒரு பெண் என்ன பண்ணுச்சுன்னா, அவனை கேஸ் பண்ணி பிடிச்சி அவன் பிடிச்சி கடைசியில் போலீஸ்ல ஒப்படைச்சு அந்த நிலைக்கு பிடிச்சி இப்ப அந்த கேப் கொடுத்து நம்ம எஸ்கேப் பண்ணாக்கா இந்த அநீதிக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் நம்ம வரைக்கும் எஸ்கேப் பண்ண அந்த நாட்டில் அவாய்ட் பண்ணா போகணுன்றது சரியா இல்ல? இது மாதிரி ஒரு அநீதி நடக்குது சொசைட்டில, இதை வந்து நம்ம தடுக்க எவ்வளவு முடிஞ்சா நம்ம தடுக்கணும், எவ்வளவு ரெக்டிஃபை பண்ண முடியும். இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷன் அவுட் சால்வ். இப்போ உங்களுடைய கேள்வி என்னங்கன்னா, உங்களை எப்படி மீட் பண்றது, உங்களை எப்படி சால்வ் பண்றதுங்கிற கேள்விகள் இல்லை. ஆமா, அந்த சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தான். சூழ்நிலையை எதிர்கொள்றதுங்கிறது வந்து சில நேரங்களில் நம்ம கரெக்டாகவும் எதிர்கொள்ளலாம், சில நேரங்களில் தப்பாகவும் எதிர்கொள்ளலாம். தப்பாக எதிர்கொண்டாலும் தெரிஞ்சோம்னா அதுவே வந்து என்ன தெரிஞ்சோம்னா நமக்கு வந்து பழைய அது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அதே சுச்சுவேஷன் இன்னொரு இடம் வந்தாங்கன்னா அதை பயன்படுத்தி அந்த அறிவை பயன்படுத்தி அந்த சுச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து நடந்து போகிறோம், கேர்லெஸ்ஸாக நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு பாறை மாதிரி ஒரு இடத்துல நீட்டிகிட்டு இருக்கு, அது இடையில விழுந்துடுறோம். அப்படி விழுந்ததுனுடைய அனுபவத்தினால இருந்துச்சுன்னா அடுத்த நாள் அதே பாதையாக வரும்பொழுது ஜாக்கிரதையாக நடப்போம். இப்ப இதே வந்து நம்ம வந்து ஒரு தடவை நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அடுத்ததுக்கு உதவியாக பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் செயலுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம டீல் பண்ணணும், எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது நமக்கு கேள்வி கிடையாது. அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு என்ன வேணாலும் வரலாம். நீங்கள் வந்து அந்த அவனை ஓவர்டேக் பண்ணி நீங்கள் இது பண்ணுறது என்னன்னா ஒரு டென்ஷன் வந்துருக்கு. இந்த டென்ஷனை நீங்கள் கையில் எடுத்துடுறீங்க. அவனுக்கு ஏதாவது ஒன்று வகையில் ரிட்டார்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் கையில் எடுத்துடுறீங்க. எடுத்து அவனை நீங்கள் இது பண்ணணுங்கும்போது வந்துடுறீங்க. இப்போ அதை மட்டுமே நம்ம இஷ்யூ எடுத்தோம்னா நீங்கள் அப்படி ரிட்டார்ட் பண்ணுறதுனால அவன் ஒன்றும் ஒரு மாதிரி அவன் வந்து சிவிலைஸ்டெல்லாம் ஆகப்போறதில்ல. அவன் மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகிறான். அது வந்து அவங்களெல்லாம் நம்ம திருத்தலாம் முடியாது. பட் இருந்தாலும் என்ன தெரிஞ்சோம்னா ஏதோ வகையில் நம்முடைய எக்ஸ்பிரஷனை வந்து நம்முடைய எமோஷனை காட்டணுங்கிற ஒரு இதில் நீங்கள் வந்து எமோஷனை காட்டிடுவீங்க அவ்வளோதான். அதனால் அது வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி காட்டுறதுக்கு நீங்களே கூட சொன்னீங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலும் மதுரையும் கூட ஆகிட்டதுன்னே வந்து சொல்கிறீங்க. இப்போ அவங்க வந்து அந்த இடத்துல சில நேரங்களில் இந்த மாதிரி மோசமான இதுகளில் பிஹேவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட சில நேரங்களில் இந்த மாதிரி சிலவங்க போகிற இடங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தராறு பண்ணி அந்த இடத்துல வாக்குவாதம்லாம் நடக்கிற மாதிரி ஒருத்தர் ஒரு விசத்திக்கிறது அடிச்சுட்டு புரள்றதுங்கிற மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து மொத்தத்தில் வந்து சிலவங்களெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாலாம் வந்து அட்வைஸ் பண்ணி நீங்கள் திருத்தி யாரையாவது திருத்துறதுங்கிறதெல்லாம் யாரெல்லாம் திருத்த முடியாது. அதனால அது வந்து சில இதுல நம்ம எல்லா நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். பண்ணிட்டு இப்ப அதே நேரத்துல இப்ப மிஸ்ஸஸ் ஏதோ ஐடியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க அவனை வந்து டேக்கிள் பண்றது வேற மாதிரி. அது மாதிரி நான் எதிர்போடு 30 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்போடு இன்னும் எதிர்போடு நீ சொல்றப்பா டிரைவிங் கற்றுக் கொடுப்பாட்டு நீ அந்த மாதிரி சொல்லிக்கிறதா அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா போன் சாமர்த்தியம் எனக்கு வருமா அப்பா நீ சொல்லி பாராட்டி கூட போகலாம் சொன்னாங்க. அந்த ஏதோ வகையில் சரி அது ஒரு அவன் அப்படி சொன்னாங்கன்னா சில நேரங்களில் அவனுக்கு நீங்க அவனை வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, அது நேரம் அப்ரிசியேட் பண்ற மாதிரி இருக்கு. அது சில நேரங்களில் அவனுக்கு அது கூட வேலை செய்யும். நீங்க சித்திரதோட கூட அவன் இந்த மாதிரி சொல்றது அவன் கொஞ்சம் வேலை செய்ய கூட செய்யும். பட் இதுல என்னன்னு இந்த ஒரு அநீதி நடக்கும்போது அந்த பாரதத்தை நெஞ்சு பொறுக்குதுலே அந்த ஒரு அநீதி 100க்கு 100 அநீதி நடக்கும் போது அந்த உணர்ச்சியை நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னா உலகம் முழுசுமே அநீதி நடந்துட்டு இருக்கு, நாம நிறைய இதில் கண்ணு காணாமல் இருந்துக்கிறோம் அவ்வளோதான். உண்மையிலே வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் கண்டிருந்தோம்னு சொன்னால் நம்ம மனசுல வந்து இதை என்ன பண்ணுறதுங்கிற ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னால் எதையாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி கூட நமக்கு தோணும். முடிஞ்ச அளவில் நம்ம எதையாவது ஒன்று பண்ணுறதுக்கு வேண்டிய இதில் கூட நம்ம பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு வரலாம். ஆனால் உண்மையில அநீதியை காணத்தான் செய்யணும், அநீதியை கண்டுகிட்டா தான் கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பெண்ணு நான் சொன்ன பாருங்க, கைட் பண்ணி பிடிச்சாலும் கடைசியில் அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப அதே அந்த பெண்ணு துணிஞ்சு அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தா இருக்குதா அவன் 10 பேருக்கு அந்த மாதிரி பண்ணிருப்பான். கடைசியில் காலை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவன் திருடனே அந்த நியூஸ் வெளியே வந்து ஒரு 100 பேருக்கு நான் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதனால இந்த அநீதி
நடக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில ஏற்படுற ஒரு துயரமோ கஷ்டமோ அதோடு ஒரு சமுதாயத்தை நேரத்தில் நடக்கும்போது நம்ம வேலையை பார்க்கறதா இல்ல ரேஷன் இது வந்து ஒரு மேஜர் விஷயம் நடக்கு ரொம்ப மோசமாயிருக்கு. நாளைக்கு நான் போன தமிழ்நாட்டில் மூணு குழந்தைகள் அது எல்லாம் பேப்பர்ல இருந்ததுலாம் வந்தது இது அதிகமாக போயிட்டு இருக்கேன். இல்லை இது வந்து நீங்க பண்றதுக்குங்கிறது இப்போ உங்க கையில ஒண்ணுமே இல்லை, நீங்க உத்தரவு போட முடியாது எல்லாமே சரியாகட்டும் சொல்லி உத்தரவு போடுறதுக்குள்ள அதிகாரம் நம்ம கையில இல்லை. ஆனா அதே நேரத்துல என்னன்னா இதெல்லாம் சரியாகணுங்கிற ஒரு எண்ணமே போதும், அந்த எண்ணமே வந்து அதுக்குள்ள சூழ்நிலை உருவாகும். நீங்க அந்த அந்த எண்ணத்துல செயல்படுறவங்களுக்கு உங்க ஐயாவுலேயே ஒரு ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் ஈடுபடுறது வரும். ஆனா இது மொத்தத்துல என்னன்னு எல்லாமே சால்வ் ஆகும், சால்வ் ஆகிறதா முக்கிய மொழி. அதை இன்னும் கொஞ்சம் அக்ரிமேட் பண்ணிவிடும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த பெண் வந்து ஒரு டிராஸ்டிக்கா நடந்துருந்தோம்னா நம்ம எல்லா பெண்ணுக்கும் இதை நம்ம அட்ரேஸ் பண்ண முடியாது. அந்த எல்லா பெண்ணும் இதே மாதிரி இது நடக்க ஆரம்பிச்சதுன்னா பிரச்சனைகளோட மாற்றுறதுக்கு வாய்ப்பாது. அது நேரத்தில் இது வந்து அந்த இடத்துல சக்சஸ்ஸா முடிஞ்சிருக்கு. இது எல்லாரும் இதே மாதிரி நடந்தோம்னா சக்சஸ்ஸா முடியுமான்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால சரி ஏதோ இருந்தாலும் அதே நேரத்தில் அநீதிங்கிறது உண்மையிலேயே தவறான ஒன்று தான், அநீதியை சரி பண்ணணுங்கிறதும் சரியான ஒன்று தான். அதை நம்ம வந்து அதை மனசில் எடுத்துட்டோம்னு சொன்னால் என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் நமக்கே வரும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலும் பார்த்தா போதும். ஒரே ஒரு சொல்யூஷன், இந்த டீச்சர் நல்லா இருக்கேன், இந்த நம்ம ஸ்கூல்ல இந்த நம்ம கல்ச்சர் இந்த சிவிலைசேஷன் அதோடைய பாடங்கள் மாணவர்கள் இதெல்லாம் வந்து இன்னும் அழுத்தம் திருத்தமாக நம்ம ஸ்கூல் லெவல இருந்து ஃபேமிலி லெவல இருந்து இது பண்ணாக்கா இது ஒரு வழி வழி கிடைக்குதுன்னு என்னுடைய. ஆமாம், நிச்சயமா